வணக்கம், திஸ் இஸ் கோவங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். இன்றைக்கி நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள்லாம் நடக்குது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களுடைய தாத்தா வீட்டுக்கு போனாராம். அவர் தாத்தாவை பார்க்குறது அவர் நியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் வந்து மோடி ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா அப்படின்னாரு. என்ன சார், என்ன சிம்பிள், ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ரமண மகர்ஷி மாதிரி கோமணத்தோடு கிளம்பிட்டாரான்னு கேட்டேன். இல்லை சார், அது இல்லைண்ணா, அதுவும் இல்லையா? அப்போ ஜெயின் துறவி மாதிரி மொத்த நிர்வாணமாக கிளம்பிட்டாரான்? அதெல்லாம் இல்லை சார், அவங்க அம்மா பாடி அவர் தூக்குறார் சார். அவர் அம்மா பாடி அவர் தூக்குறது வந்து சிம்பிளிசிட்டியாக, இவர் என்ன இவருங்க இவங்க அம்மாவை தூக்கின மாதிரி. ஸோ இதை விட முக்கியமானது இப்போ என்னென்னா, வந்து சூப்பர் ஸ்டார் யார், ரஜினியா, தலையா, தளபதியா, கல்வியா, செல்வமா, வீரமா மாதிரி கமலை விட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இவங்க எல்லாரையும் விட கம்மி பட்ஜெட்டில் நிறைய வந்தது வந்து அவரோட விக்ரம் படத்துக்கு தான். 450 கோடி வந்திருக்கு, ஐ திங்க் பட்ஜெட் 150 கோடி என்பது தான். இவங்க எல்லோருடைய பட்ஜெட்டுமே 400 கோடி 500 கோடின்னு இருக்குது. 2.2 800 கோடி வந்தது வச்சுங்க, பட் அதோடய பட்ஜெட் 500 கோடி. பொன்னியின் செல்வன் 500 கோடி வந்திருக்கு, பட் அதோடய பட்ஜெட்டே 500 கோடி. ஸோ எது ஹிட்டு ஆக்சுவலாக பார்த்தா? மற்றபடி பீஸ்டோ மாஸ்டர் எல்லாமே 150 கோடி 200 கோடி, அதெல்லாம் ஒரு 300 கோடி 250 கோடி அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ கமலை விட்டாங்க இவங்க டீல்லையே, அது கூட ஒரு வகையில் நல்லது, அவர்வாட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து மக்களாக கொடுத்தது, மக்கள் ஒரு மண்ணும் கொடுக்கல. வேறு ஏதாவது வார்த்தை வந்துருப்போது. கலைப்புலி எஸ் தானுன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கலைப்புலின்னு எப்படி வந்தது? கலைப்புலி இன்டர்நேஷ்னலாக ஏதோ ஒரு ஃபிலிம் கம்பெனி வச்சுருந்தார், அதனால் கலைப்புலி எஸ் தானுன்னு வந்துடுது. நான் கூட என்ன பண்ண போகிறேன், வீரசிங்கம் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன என்ன, என் பேர் வந்து வீரசிங்கம் வெங்கடேஷ்னு வந்துடும். இப்படி தான் ரஜினிக்கும் இது சூப்பர் ஸ்டாரில் மக்களில் ஒரு மண்ணும் தெரில. பைரவி படம் தான் அவர் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிச்சது. அதுக்கு முன்னாடி போனா ஒரு கேள்விக்குறி நடிச்சிருந்தார், அதில் சிவகுமாருக்கும் ஈக்குவல் ரோல் உண்டு. ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோனால் வந்து பைரவி தான். அதில் வந்து என்ன பண்ணார், ஒரு மவுண்ட் ரோடில் ஒரு பெரிய பேனர், இப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் வேறு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும்னு போட்டார். ரஜினிகாந்துக்காக அதை பார்த்துட்டு பயங்கர பயம், ரியல் சூப்பர் ஸ்டார் இவர் இருக்கார் யார், நம்ம எம்ஜிஆர். அப்போ தான் அவர் சினிமாவை விட்டுட்டு பாலிடிக்ஸ் என்ட்ராகி சீஃப் மினிஸ்டரும் ஆயாச்சு. ப்ளஸ் இந்தியன் இண்டஸ்ட்ரியை வந்து மெட்ராஸ் தான் இயங்கிட்டு இருந்தது, ஏன்னா ஹிந்தி படமும் இங்கே நிறைய எடுப்பாங்க, தெலுங்கு எல்லாமே, மலையாளம், கன்னடா எல்லாமே மெட்ராஸ் தான் இயங்கிட்டு இருந்தது. ஸோ இவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் மெட்ராஸுக்கு சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இன்ஃபேக்ட் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு கையில் இருந்தது. ஸோ ரஜினிகாந்த் வந்து பெங்களூரில் எப்படி எனக்கு தெரியாது, சைக்கிள் செயினோட சுற்றினேன், சாராயம் தான் குடிச்சிட்டு இருந்தேன், நிறைய சண்டை போடுவேன்லாம் சொன்னார். பட் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் பயந்தாங்குள்ளி தான் அவர், அதாவது எம்ஜிஆர் வேறு இருக்கும்போது பயந்துட்டார், என்னப்பா இப்படி போட்டிருக்கேன் நீ, இப்படி போட்டேன்னா திருப்பி நான் பெங்களூருக்கே போக வேண்டியதான், நான் இங்கே இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தானும் கிட்டேன் கவலைப்படாதீங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி விட்டுருக்காங்க. எம்ஜிஆர் அதை கண்டுக்கல, அதுலேருந்து சூப்பர் ஸ்டார்னு வந்தது. இல்லை இல்லைன்னா 4 வருஷத்தில் யாரும் சூப்பர் ஸ்டார்லாம் தரமாட்டாங்க. இவருக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் தான் தமிழோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர்னு சொன்னாங்க. பட் அவர் இருக்கும்போது அவருக்கு சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர்னு போடலை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சிவாஜியை சொல்லலாம். இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் 1936 வந்துட்டார், பட் 1957 நாடோடி மன்னன் 21 வருஷம் கழிச்சு அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு லெவலுக்கு வந்தார். அப்புறம் 1965 எங்கள் வீட்டு பிள்ளை, அன்பேவா, 1001, இது 3 மெகா ஹிட் அடித்தோன்னு எங்கேயோ போயிட்டார். அதுக்கப்புறம் அன்டிஸ்பியூட்டட் அவர் தான் டில் 1977, ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் சூப்பர் ஸ்டாராக இருந்தார். ஏன்னா 1957 முன்னாடி சிவாஜியோட சம்பளம் வந்து எம்ஜிஆரோட விட ஜாஸ்தி, நிறைய பேர் தெரியாது. பட் அவங்க யாருமே சூப்பர் ஸ்டார்லாம் போட்டுக்கல, ஒருத்தர் நடிகர் திறன்னு போட்டார், ஒருத்தர் புரட்சி நடிகர்னு போட்டார், அவரோட புரட்சி தலைவர்னு போட்டுக்கல. புரட்சி தலைவர்னு மக்கள் நிஜமாகவே அவர் கொடுத்தது, கூப்பிட்டது, அழைச்சது, அவர் வந்து பாலிடிக்ஸுக்கு வர ஆரம்பித்தோன்னு. இப்போ இவரையும் தலைவான்னு கூப்பிட்றாங்க, அது மக்களாக கொடுத்தது தான். பட் சூப்பர் ஸ்டாரில் மக்கள் கொடுத்ததில்லை. அதேமாதிரி தளபதி மட்டும் என்ன மக்கள் கூப்பிட்டாங்களா, ஒரு மண்ணும் கிடையாது. இவராக எடுத்துக்கிட்டது அப்படி பார்த்தா தளபதினா வந்து ஸ்டாலினோடது. ஸோ அதனால் இவர் இளைய தளபதினு போட்டுட்டார். இளைய தளபதினா ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் தான் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ இவர் மட்டும் இப்போ சூப்பர் ஸ்டார் வேணுங்கிறாரு. இவர் சொன்ன மாதிரி தெரில, ஆக்சுவலாக ரஜினியோ விஜயோ சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரில, இவங்க ரசிகர்கள் தான். அதில் வந்து இவர் ஒருத்தர் சுப்ரீம் ஸ்டார்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது. ஏன்னா வந்து சரத்குமார் இருக்கார்ல, அவர் தான் களைப்பு விட்டார் வாரிசு ஆடி ஒரு ரிஸில், அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர், இப்போதைய சூப்பர் ஸ்டார் விஜய் தான் சொல்லிட்டு அவர் சுப்ரீம் ஸ்டார்னு போட்டார். இப்போ அவர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார்னு போட்டால் எவனா ஒத்துப்பானா?
பொன்னியின் செல்வன் கூட வராரு, சுப்ரீம் ஸ்டார்னு போடுறாங்களா இல்லை வாரிசுலேயே வராரு சுப்ரீம் ஸ்டார்னு போடுறாங்களான்னு தெரில. இது வந்து நம்ம சவுத் இந்தியாவில் தான் இந்த மாதிரி தான், சுப்ரீம் ஸ்டார், மெகா ஸ்டார், ராக் ஸ்டார், பவர் ஸ்டார், எலக்ட்ரிக் ஸ்டார், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. கோல்டன் ஸ்டார், இப்போ கேஜிஎஃப்ல நடித்த யஷுக்கு வந்து ராக் ஸ்டார்னு பேர் நினைக்கிறேன். இப்போ மலையாளத்துலேயும் வந்து கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. மம்முட்டிக்கு எதுவும் போடுறாரான்னு தெரியல, நடுவில் ஏதோ போட்டுருந்தாரு, பட் இப்போ வந்து போடுறதில்ல நினைக்கிறேன். அவங்க ஓரளவு யதார்த்தமாக இருக்க விரும்புகிறாங்க. ஹிந்திலாம் போட்டுக்கிறதே கிடையாது. இத்தனைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்போனால் இந்தியா லெவலில் வந்து ராஜேஷ் கண்ணா, பட் வெரி ஃபியூ இயர்ஸ். அதுக்கப்புறம் அமிதாப் பச்சனா ஒரு 10-12 இயர்ஸ் இந்த சூப்பர் ஸ்டார். பட் 40 இயர்ஸாக 44 இயர்ஸாக சூப்பர் ஸ்டார் இருக்கிறது இவர் தான். அதுவும் ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். விஜயெல்லாம் வந்து இப்போ கர்நாடகாவிலே நீங்கள் ரெய்ச்சூரோ பீதர் ஹுப்பள்ளியில் போய் கேட்டனா யாருன்னே தெரியாது. விஜய் தேவரகுண்டா கூட தெரிஞ்சுட்டீங்கன்னா கர்நாடகா தெலுங்கு பார்டர். பட் இவரை வந்து மேகாலயாவில் போய் கேட்டாலும் தெரியும், காஷ்மீரில் போய் கேட்டாலும் தெரியும், ஹிமாச்சல் பிரதேஷ் போய் கேட்டாலும் ரஜினியை பற்றி தெரியும். ஏன் நடிச்சிருக்காங்க இவரும் கமலும் வந்து எல்லாருக்குமே தெரியும். இவங்க 30 வருஷமாக நடிக்கிறாங்க. இப்போ தான் வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடாலாம் தெரிய வந்திருக்கு விஜயும் அஜித்தையும். குற்றம் சொல்லலை, அவங்களுக்கு வாய்க்கில் வாய்ப்பு. ஸோ அவங்களாம் ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு அடைமொழி, ஒரு பட்டம். இப்போ அடுத்ததே வந்து விஷாலுக்கோ விமலுக்கோ வந்து தளபதி விமல், தளபதி விஷால்னு போட்டால் இவங்க ரசிகர்கள் ஒத்துப்பாங்களா? விஜய் ரசிகர்கள் எல்லாம் அவரே தான் ஒத்துப்பாங்களா? இவர் வேணால் ஒன்றும் பண்ணலாம். என்னென்னா எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சாருன்னா நடிகர் திலக புரட்சி தலைவரோ உலக நாயகோ சூப்பர் ஸ்டாரஸ் தல தளபதி விஜய் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். பட் இவ்வளோ பெரிய டைட்டில் வந்து என்ன பண்ண முடிகிற வரைக்கும் அதே டைட்டிலே சரியாக போயிடும். ரஜினி கமலுக்குலாம் ஒரு லக் இருந்தது. இதில் என்னென்னா வந்து ரஜினி கமல் வந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து சிஎம் ஆகிட்டார். எம்ஜிஆர் சிவாஜி குண்டாயிட்டார். இல்லைன்னா படையப்பா வர்ற வரைக்கும் சிவாஜி தான் ஹீரோவை நடிச்சிருப்பார். நீங்கள் கேட்கலாம் என்ன அந்த வயசு நடிக்க முடியுமான். அப்படி பார்த்தோன்னா இப்போ ரஜினிகாந்த் 73 வயசு நடக்குது, ஹீரோவை நடிக்கலையா? மம்முட்டிக்கு 72 நடக்குது, ஹீரோவை நடிக்கலையா? இவருக்கே 68, யார் கமல்ஹாசனுக்கு 68 வயசு, ஹீரோவை நடிக்கலையா? ஸோ அதனால் வந்து தேவர மகன் நடிக்கும்போது அவருக்கு 65 வயசு தான் சிவாஜிக்கு. குண்டாயிட்டார். ஒல்லியாக மட்டும் இருந்து அந்த ராஜா எங்கள் மாமாலாம் இருந்த ஒரு சிவாஜி யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தானா அவர் வந்து இவங்களாம் டாமினேட் பண்ணி இருந்திருப்பாங்க, இவங்க வந்திருக்க முடியாது. பட் அவங்க அவர் குண்டாகி ஒரு சிஎம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வித்தின் 3-4 இயர்ஸில் மேலே வந்துட்டாங்க. பட் இவங்களுக்கு பாவம் என்ன பண்ணுறது, அந்த கண்டிப்பாக அந்த எரிச்சல் இருக்குதான் செய்யும். வந்து 30 வருஷம் ஆயாச்சு. அஜித்துக்கு 53 நடக்குது, இவருக்கு 50 நடக்குது. இன்னும் வந்து அந்த நாற்காலியே பிடிக்க முடியல. அந்த வயிற்றுச்சல் இருக்கத்தான் செய்யும் பாவம். ஏன்னா என்னென்னா இன்னும் போகிற போக பார்த்தா இன்னும் 5-10 வருஷம் வந்து கமல் ரஜினியுமே இருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்த பிடிச்சி, நான் வந்து சூப்பர் ஸ்டார் டைட்டிலில் சொல்ல, சூப்பர் ஸ்டாருங்கிறது யார் கலெக்ஷனில் நம்பர் ஒன்னோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார். டைட்டில் விட்டுங்க, டைட்டில் இவருக்கு மட்டும் தான் போடுவாங்க. இனிமேல் சூப்பர் ஸ்டார்னு அவங்களுக்கு போட்டால் நல்லா இருக்காது, வேறு யாருக்கு போட்டாலும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து காந்தரா 17 கோடியில் எடுத்துகிட்டு 400 கோடி வச்சுருக்கேன். எது பெஸ்ட்டு? 500 கோடி போட்டு 600 கோடி எடுக்கிறது பெட்டரா? வெறும் 15-20 கோடி போட்டு 400 க்ரோஸ் எடுக்கிறது சூப்பர் ஸ்டாரா? ஆக்சுவலாக காந்தரா ரிஷப் ஷெட்டி தான் சூப்பர் ஸ்டார்னு கொடுக்கணும். லவ் டுடே ரங்கநாதன் அவனுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதுதான் வந்து ஹிட்டு. சரி விடுங்க, இவங்களே வந்து இப்போ கமல் ரஜினிக்கு அப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து இவங்க பிடிக்கிறாங்க வச்சிங்களேன், இவங்க ஒரு 5 வருஷம் அந்த சீட்டில் கூட இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதுக்குள்ளே வந்து யாராவது ஒருத்தன் வந்து சூறாவளி மாதிரி வந்து அவங்க இடத்த பிடிச்சிருவான். அது நடக்க போகிறது, அதான் நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு வயசாகிடும், 60-65 வயசாகிடும். ஸோ அதான் ஒரு பிரச்சனை இவங்களுக்கு. ஸோ இதை மீறி இவங்க எப்படி வராங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னொன்று நம்ம ஊரில் வந்து பட்டம் எல்லோரும் கொடுப்பாங்க, அது வந்து எவன் கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டியதான். அது வந்து இப்போ நாகேஷ் வந்து சொல்கிற மாதிரி எவன் கொடுக்கல பட்டம். நடுவில் இந்த சிம்புன்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா, அவர் சின்ன பையனாக இருக்கும்போது ஐஎம் அ லிட்டில் ஸ்டார் ஆவேனும் சூப்பர் ஸ்டார்லாம் பாடினார். விஷ்கு விஷ்கு கை கால் ஆட்டுவார். அவருக்கு அந்த விஷ்கு விஷ்கு அந்த மியூசிக் மட்டும் வரல வச்சுக்கலாம், காக்கா வலிப்பு வருதுன்னு வச்சு கையில் சாவியை கொடுத்துருவானுங்க. ஸோ இது மாதிரி எல்லாருமே சூப்பர் ஸ்டாராக ஆசைப்பட்றாங்க. சூப்பர் ஸ்டார்னால் கலெக்ஷனில் இருக்கட்டும்ப்பா, கலெக்ஷனில் விஜய் நம்பர் ஒன்னாக வந்தால் அவர் தான். அப்படி பார்த்தா இன்னும் 2.4 மிஞ்ச முடியல. கமல்ஹாசனே 450 க்ரோஸ் வாங்கிட்டார். அது வந்து கமல் கூட ரஜினி கூட பண்ணலை. ஏன்னா வந்து ரஜினி கூட 2.4 மாதிரி 400-500 கோடி இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து 800 க்ரோஸ் வந்தது. பட்டு கம்மியாக இது போட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ரிசப்ஷனுக்கு தான் கொடுக்கணும். ஸோ நாட்டில் இந்த மாதிரி நிறைய முக்கியமான இதெல்லாம் இருக்குது, எல்லா மீடியாலாம் போட்டு இதை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சினா யார் நம்பர் 1 நம்பர் 2 அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, வேலை செஞ்சால் அவங்களுக்கு சோறு இல்லையா? சும்மா வந்து நம்ம காசில் அவங்க வந்திருக்காங்க, இது புரிஞ்சிக்காமல் ரசிகர்கள் ஆட்ட ஆட்டுன்னு ஆடினாங்க. நீங்கள் யாரும் பைசா கொடுத்து பார்க்கலன்னா அவன் எவனாச்சும் 150 கோடி 200 கோடி வாங்குவானா? அவனுக்கு எத்தனை தேவை அவனுக்கு?
எத்தனை நாளைக்கு தாளம் நாகேஷ் திருவிழாவில் கேட்குறேன், 1000 பொற்காசு ஒன்றா ரெண்டா தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டேன்னா எத்தனை நாளைக்கு தாளம் உங்களுக்கு தேவையா அப்படிம்பார். இந்த மாதிரி 150 கோடியில் டேக்ஸி இன்னும் 30% கட்டுறாருன்னு வச்சுங்க, 45 கோடி போச்சு, 105 கோடி இருக்குது. 105 கோடியில் அவருக்கு என்ன வேணும்? 105 கோடி இருக்குதுனால வந்து 105 தடவை சாப்பிட முடியுமா ஒரு நாளைக்கு மீல்ஸு? 3 வேளை தானே, 2 வேளையும் 3 வேளையும் தானே, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்பப்போ குறிச்சிக்கலாம். ஏழைகளுக்கு பண்ணுங்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க, நல்ல நல்ல இன்ஸ்டியூட் ஆரம்பிங்க, எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுங்க, குவாலிட்டி எஜுகேஷன். காலாகாலத்துக்கு நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் இருப்பீங்க. அதை விட்டு போட்டு அந்த சேருக்கு நான் வரேன், இந்த சேருக்கு நான் வரேன். சிஎம் சேர் எங்கள் கர்நாடகா 2 வருஷத்துக்கு மேலே அவனுக்கு தரதில்லை, அதுவே சாஸ்வதம் இல்லை. இவனுக்கு வந்து சினிமா சேரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். தியாகராஜ பாகவதெல்லாம் கடைசியில் வந்து 2nd கிளாஸில் போனார், ஸ்டேஷனில் உட்காந்துருக்கார், ஒருத்தர் ஒரு பக்கத்தை சீண்டலை, சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தான். ஸோ எப்படி வேணால் புரட்டி போட்டுரும் என்ன. பட் இந்த மக்கள் பைத்தியக்காரன் இருக்கிறவருக்கு தான் இவங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் தான். மற்றபடி மக்கள் முழிச்சுட்டாங்கன்னா அப்போ அப்பஷி ஆப்பானான் தான். வாழ்க வளமுடன், ஓம் நர்பவி. பை 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 பை